ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைபற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆற்றலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படிவு மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவெல் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் ஓய்வான நேரத்தில் இவ்வாறு பேசிக்கொண்டார்களாம். கணவனை பார்த்து மனைவி சொன்னாராம், ஒருவேளை எனக்கு முன்பாக நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் நான் உடனே உடன்கட்டை ஏறி உங்களோடு வந்து விடுவேன் என்று சொன்னாராம். கணவன் சொன்னாராம், அப்படிலாம் தயவுசெய்து செஞ்சிடாத, இந்த மண்ணுலகத்தில் தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா
அங்கேயுமா வந்து என்னை கஷ்டப்படுத்த போகிற, அங்கேயாச்சும் நான் நிம்மதியாக இருக்கணும் வானுலகத்தில், தயவுசெய்து உடன்கட்டெல்லாம் ஏறிடாத அப்படின்னு கணவர் சொன்னாராம். கொஞ்சம் சிரிக்கிறீங்க நிறைய பேர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது நமக்கு சிரிப்பாக இருந்தாலும் சிந்தித்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான குடும்பங்களிலே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒற்றுமை இல்லாத மனம் கனத்தோடு கசப்போடு வாழக்கூடிய நிலைமையை இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். குடும்பம் அமைய வேண்டுமென்றால் அழகு நிறைந்த, வடிவம் நிறைந்த, அளவு நிறைந்த செங்கல் கற்களால் கட்டப்பட வேண்டுமாம். ஒரு கட்டடம் அழகு பெற வேண்டுமென்றால் எவ்வாறு கற்களை கொண்டு அழகுபட நாம் அந்த வீட்டை கட்டுகிறோமோ, அதுபோல ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் அமைய வேண்டுமென்றால் நல்ல இதயங்கள் சேர்ந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை இன்றைய மைய கருத்தாக தாய் திருச்சபை சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருக்குடும்ப திருநாள், மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து மூவரையும் மைய கருத்தாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக ஏற்றுக்கொள்ள வருடத்தின் கடைசி நாளில் அழைப்பு கொடுத்திருக்கிறது. யோசேப்பினுடைய இதயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவர்களின் இதயமாக இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய இதயம் கணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளினுடைய இதயம் தாய்களுக்கும் மனைவிமார்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இயேசுடைய இதயம் எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போமாக. யோசேப்பினுடைய இதயத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரு திறந்த புத்தகம். மனித பலவீனத்திலே யோசேப்புக்கு மரியா கருவுற்றிருக்கிறாள், தன்னால் அல்ல என்பதை மனித பலவீனத்தால் பார்க்கும் பொழுது மறைவாக ஒதுக்கிவிட விரும்பினார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு கனவில் அவருக்கு தெரிவிக்கப்பட்டதோ, ஒரு திறந்த புத்தகமாக இருந்த அந்த இதயம் மரியாவை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம் என்றால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராது. தான் தான் அகங்காரம், கர்வம், கோபம் இப்படிப்பட்ட இதயம் இருக்கிறது என்றால் அது தேங்கிய குட்டைக்கு சமம். ஒரு சிறிய குளத்திலே குட்டை தண்ணீர் நிறைந்திருக்கும், அது வெளி செல்லாத அங்கு இருந்தது என்றால் அது அவ்வளவு பயனற்றதாக இருக்காது. அதே போல கணவனுடைய இதயம் தான் தான் திறந்த புத்தகமாக, திறந்த இதயமாக இல்லை என்றால் அங்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள் நிறைந்திருக்கும். நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் அவர்கள் என்ன செய்தார் என்றால், மனித பலவீனத்திலே சந்தேகம் கொண்டிருந்தாலும் கூட இறை வார்த்தையை கேட்ட பிறப்பாடு மரியாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதில் துணை இருந்து இரவும் பகலுமாக பாதுகாப்பை கொடுத்த அருமையான ஒரு கணவர், பாதுகாவலர். அந்த இதயத்தை ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய குடும்பத்தில் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய வாசகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், சட்டப்படி ஒரு குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தும் கூட அதை சரியான நேரத்தில் செய்வதற்கு ஆலயத்திற்கு வந்தார்கள் என்று நினைத்து பார்ப்போம். சட்டத்தின்படியோ இல்லை, தன்னுடைய மனதின்படியோ எந்த அளவுக்கு நாம் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம், கடவுளை நோக்கி செல்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்திற்கெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர் தான் புனித சூசையப்பர். லூக்காஸ் நற்செய்தி 15:11 படித்தோம் என்றால் யூதாரின் மைந்தன் கதை நாம் படித்திருக்கிறோம். அந்த இரண்டாவது மகன், முதல் மகவன் தன்னுடைய தம்பி வந்துவிட்டான் என்று கேள்விப்பட்ட பிற்பாடும் கூட தகப்பனானவர் தன்னுடைய தம்பி காணாமல் போன வந்திருக்கிறான், நாம் கொண்டாட வேண்டும்,
ஆகன உள்ளே வா என்று அழைக்கும் பொழுது அவன் கடினமான இதயத்தை கொண்டிருந்தான். மன்னிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொத்தை இழந்தவன், ஏனோதானமாக வாழ்ந்தவன், அடிமட்ட நிலைக்கு சென்றவனுக்கு மீண்டும் இந்த இடத்தில் இருப்பிடமா? கடினமான இதயத்தை கொண்டிருந்ததால் வீட்டை விட்டு சென்றான். அந்த இதயத்தை நாம் கொண்டிருக்க கூடாது. மாறாக சூசேப்பரை போன்ற கடவுள் வார்த்தைக்கு ஏற்ப குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா சுமைகளையும் தன்னுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தனக்காக, இறை சாட்சியுடைய வாழ்விற்காக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அது மிகவும் அருமையான ஒரு குடும்பம் அமையும் என்பதை காட்டுகிறது. மரியாவினுடைய இதயத்தை பார்ப்போம். மரியாவுடைய இதயத்தினிலே ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய இதயம் இரண்டு வகையில் ஒப்பிடலாம். இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான இதயம். உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் இறை விடுதலை கிடைத்திருக்கிறது. இரண்டாவதாக, இறை வார்த்தை கேட்ட அந்த தாய் தன்னுடைய இதயத்தை ஒரு வாளால் ஊடுருவுக்க, ஒரு வாளால் ஊடுருவ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எவ்வளவு துன்பம் பார்ப்போம். விவசாயிகளுக்கு தெரியும், உழவன் விவசாய நிலத்தை கீறி உழுதாத்தான் அந்த நிலம் பக்குவப்படும். எந்தளவுக்கு அந்த நிலத்தை உழுது பக்குவப்படுத்துகிறானோ, கீறி நிலத்தை பக்குவப்படுத்துகிறானோ, அந்தளவுக்கு மகசூல், விளைச்சலை கொடுக்கும். அதே போல இறை வார்த்தை நம்முடைய இதயத்தை கீற வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அன்னை மரியாள் அதற்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார். இறை வார்த்தையை வாழ்வில் ஏற்று உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருன்னு சொல்லும் பொழுது, ஐயோ எனக்கு இந்த துன்பம் வேண்டாம், ஏற்கனவே ஏராளமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மீண்டுமா என்று கேட்காது தன்னை அர்ப்பணித்த அருமையான பக்குவம் நிறைந்த இதயத்தாய். அந்த மாதிரி இதயத்தை தாய்மார்கள், மனைவிமார்கள் வாழ்விலை கொண்டிருந்தார்கள் என்றால் எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஒரு பிரச்சனை இல்லாது மகிழ்ச்சியரமாக குடும்பத்தை நகர்த்தி செல்வார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இயேசுடைய இதயத்திற்கு வருவோம். அவர் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் கூட 30 ஆண்டுகள் கீழ்ப்படிதலை கொண்டு பெற்றோருக்கும் கடவுளுக்கும் விருப்பமான வகையில் வாழ்ந்தார் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் காட்டுகிறது. ஒரு முறை நான் குடும்ப சந்திப்பு போயிருந்தேன். அப்போ அங்கிருந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், பாப்பா நீங்கள் யாருக்கு பயப்படுவீங்க, அப்பாவுக்கா அம்மாவுக்கா அப்படின்னு கேட்டேன். அது பார்த்து சொன்னச்சு, ஃபாதர் அப்பாவுக்கும் பயப்பட மாட்டேன், அம்மாவுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியா? ரெண்டு பேரும் தான் எனக்கு பயப்படுவாங்க. அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு பயப்படுவாங்க, நான் அவங்களுக்கு பயப்பட மாட்டேன். அடுத்து இன்னொரு தகப்பன் சொன்னாராம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, அண்ட் அலெக்ஸ் நீனு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற, ஆள்பட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், ஒரே படத்தை ரெண்டு பேரும் படிக்கிறீங்க, சரியா? அவன் வந்து 85% மார்க் வாங்கி முதல் மாணவனாக இருக்கிறான், நீ ஏண்டா 15 வாங்கி கடைசியாக இருக்கிறேன் கேட்கும்போது, அப்பா சும்மா இருங்க, அவங்க அப்பா வேறு, என் அப்பா வேறு, நீ தான் இருக்கிறியே. அவங்க அப்பா படித்தவர், சொல்லிக் கொடுக்குறாரு, நீ தான் இருக்கிறியே. ஆக இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் யார் என்றால் முதலில் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் குழந்தைகள் ஒப்பிட்டு பேசக்கூடாது. தன்னுடைய குழந்தையை தாழ்வாகவும் மற்ற குழந்தை உயர்த்தி பேசுகிறோம் என்றால் அது குழந்தையுடைய இதயத்துக்குள் தாழ்வு மனப்பான்மை புகுத்திவிடும். இங்கே ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம். 30 ஆண்டுகாலம் பெற்றோரு கீழ்ப்பணிந்திருந்தார். இயேசுவுக்கு விருப்பமானதை பெற்றோர்களும் செய்தார்கள். இந்த உறவுதான் குடும்பத்தை வளர்க்கும், பேணி காக்கும். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இந்த தமிழக பாரம்பரியத்திலே தேர் இழுப்போம், திருவிழா நாட்களே தேர் இழுப்போம். அந்த தேரை இழுக்கும் பொழுது 2 வடங்களை சேர்த்து இழுத்தோம் என்றால் அந்த வீதியில் வரக்கூடிய தேரானது மிகவும் ஜொலிக்கும், அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சைடு மட்டும் இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இழுக்கவில்லை என்றால் அது நல்லா இருக்காது, அலங்கூலமாக இருக்கும், பார்வைக்கு நல்லா இருக்காது. அதுபோல கணவனும் மனைவியும் இணைந்து குடும்பம் என்ற தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தேர், அது குடும்பம், அது பிள்ளைகள் நிறைந்த, உறவு நிறைந்த அந்த தேரானது உலகத்திலே அழகாக தெரியும், அன்பு நிறைந்ததாக இருக்கும்.
இன்றைக்கு எந்த குடும்பத்தினிலே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கிறார்களோ அந்த குடும்பமானது அழகுபட காண்படும். இன்றைக்கு குடும்பத்தை அமைப்பது பணமோ பதவியோ சமுதாய அந்தஸ்து கிடையாது. மாறாக நாம் கொண்டிருக்கக்கூடிய கனிவான அன்பு, விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் சேர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பண நிலை, இதுதான் ஒரு குடும்பத்தை அழகு நிறைந்ததாக செய்யும். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தாலும் கூட தன்னை பெற்றோர்களுக்காக கீழ்ப்படைந்து அவளோடு இருந்தார். 12 வயதில் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? ஆலயத்தில் சென்று அறிஞர்களோடும் விவாதித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய லட்சியத்தை 12 வயதிலே தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு குழந்தைங்க 25-30 ஆனாலும் கூட லட்சியம் கேளுங்க, இன்னும் தெரியல, பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் குழந்தைகள் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 வயதிலே ஒரு குழந்தை தன் லட்சியத்தின்படி வாழுகிறது என்றால் அப்பெற்றோர்கள் காட்டிய முன்மாதிரி. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், செய்தார். இவ்வாறு நாங்கள் தேடுகிறோமே எங்க இருக்கிறீர் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதா என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று தெரியாதா என்று சொன்னார். அந்த ஒரு அருமையான பக்குவம் நிறைந்த எதிர்கால நோக்கை ஒவ்வொரு குழந்தையில் கொண்டிருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் அந்த எதிர்நோக்கை கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்காட்டின வாழ்வில் அழைத்துச் செல்ல வேண்டும். கிறிஸ்தில் பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான கடைசி இறுதி வருடத்தின் நாள், நம்முடைய குடும்பத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் என்ற தேரை இழுத்துச் செல்கிறோம், அழகுபட செய்கிறோம் என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், கனிவு, அன்பு போன்ற நல்ல பண்புகள் இருந்தது என்றால் உண்மையிலேயே மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக நாம் வாழ்வோம். இறைவன் அந்த குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, தம்மை சார்ந்த, தம்முடைய சமுதாயத்தை சார்ந்த, தன்னுடைய திருச்சபை சார்ந்த அனைவரோடும் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்ற நோக்கத்தோடு குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.